இந்த ஆயுதத்தை எப்படி கேருமா பாருங்கோ, இந்த தலையில் கை வைக்கலே, அத் அத் தலையில் பாருங்க. சில பேர் பாத்திமான்னு எழுதுவாங்க, பாத்திமான்னு எழுதும் போது அக்கண்ணா போட்டு எழுதுவாங்க, எழுதுவாங்க சொல்லக்கூடாது. ஆயுதம், ஆயுதம் என்னது? ஆயுதம் எத்தனை? ஆயுதத்து ஒன்று. எப்படி வரி வடிவமா இருக்கும்? மூன்று புள்ளிகளை உடையதாக இருக்கும், சரிங்களா? இந்த ஆயுதத்துக்கு முப்புள்ளி, இந்த ஆயுதத்துக்கு முப்புள்ளி, முப்பார் புள்ளி, அடுத்து தனிநிலை, தனிநிலை, அடுத்து அகேகணம் என்று நான்கு வகை பெயர்கள் இருக்கிறது இதற்கு. இந்த ஆயுதத்துக்கு எத்தனை பேரு? நான்கு பேரு. முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அகேனம் என்று சொல்லக்கூடிய நான்கு பேர்கள் இருக்கிறது. அகேனம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டா ஆயுதத்துன்னு சொல்லிடும். தனிநிலை என்று குறிப்பிடக்கூடிய எழுத்து எதுன்னு கேட்டா ஆயுதத்துன்னு சொல்லிடும். இந்த ஆயுதத்தை எப்படி கேருமா பிறக்கும்? இந்த தலையில் கை வைக்கல, அத் அத் தலையில பிறகு, இல்லாட்டி இந்த பக்கம் பின்பக்கமோ இல்ல முன்பக்கமோ, தலையில பின்பக்கமோ இல்ல தலையில உச்சந்தலையிலேயே கையை வச்சுக்கிட்டு அக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன செய்யும்? தலையில பிறக்கும். தலையில பிறக்கக்கூடிய எழுத்துக்கு பேரு என்ன பேரு? ஆயுத எழுத்து என்று பேரு. தலையில பிறக்கக்கூடிய எழுத்து அது அக்கு அப்படிங்கிறது, சரிங்களா? அதாவது எப்படி வரும் அப்படின்னா, தனக்கு முன்னால குறிலையும் தனக்கு பின்னால வள்ளின உயிர்மையும் பெற்று வரும். இப்ப பாருங்களேன், இப்ப எக்கு அப்படின்னு இருக்கு, எக்கு அப்படின்னு இருக்கு. தனக்கு முன்னால குறியல் எழுத்திருக்கா, இந்த ஆயுதத்துக்கு முன்னால குறியல் எழுத்திருக்கா, குறிலையும் இந்த ஆயுதத்துக்கு பின்னால வள்ளின உயிர்மையையும் பெற்று வரும், சரிங்களா? அதே எக்கு அப்படிங்கிறது, சரிங்களா? இந்த ஆயுதத்து இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆயுதத்து எப்பயுமே தனித்து இயங்கவே இயங்காது, ரெண்டு எழுத்துக்கு இடையிலேயே வரும். சில பேர் பாத்திமான்னு எழுதுவாங்க, பாத்திமான்னு எழுதும் போது அக்கண்ணா போட்டு எழுதுவாங்க, எழுதுவாங்க சொல்லக்கூடாது. அக்கனாக்கு, அக்கனா வந்து மொழிக்கு என்ன செய்யும்? மொழிக்கு இடையிலையும் வரும், முதல்லையும் வராது, இறுதியிலையும் வராது, சரிங்களா? அப்ப அக்கண்ணா போட்டோம்னா அக்கண்ணா வந்து என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது, சரிங்களா?